காலம் கலிகாலம் ஆயிடுச்சு, களி முத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து இப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே மனதுக்குள்ளே தோணுது. கணவரை விவாகரத்து செஞ்சுட்டு மாமனாரை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க இளம்பெண். போலீஸாரிடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற காரணத்தை கேட்கும்போது தான் அதிர்ச்சியில் குடும்பத்தினர் மூழ்கியிருக்கிறாங்களா. அப்படி அந்த பெண் என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் பெண் ஒருத்தவங்க தன்னுடைய மாமனாரை திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பவுடன் எனும் பகுதியை சேர்ந்தவங்க இளைஞர் ஒருத்தர் கடந்த 2016 பெண் ஒருவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக திருமணம் முடிந்த 6 அவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கிடையில் அந்த இளைஞரின் தந்தை திடீரென்று காணாமல் போனதால் அந்த இளைஞர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தார். இதையடுத்து போலீஸார் இது குறித்து மேற்கொண்ட விசாரணையில் அந்த இளைஞரின் தந்தையும் விவாகரத்து பெற்ற அந்த இளைஞரின் மனைவியும் திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்ததாக தெரிய வந்திருக்கு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞரின் உறவினர்கள் அது குறித்து மேலும் புகார் அளிச்சிருக்கிறாங்க. அப்போதான் அந்த பெண் தான் தன்னுடைய 2 கணவரான மாமனாருடன் மகிழ்ச்சியாக வாழ்வதாகவும் அவருடனே வாழ ஆசைப்படுவதாகவும் காவல் நிலையத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பின் இது தொடர்பாக மேலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு போலீஸார் வந்து தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்களாம். உண்மையிலேயே எப்படிதான் வந்து இந்த பெண்களுக்கும் சரி, இந்த மாதிரியான ஆண்களுக்கும் சரி, இப்படிலாம் நடந்துக்கிறது சரி அப்படின்னு தோணுது. நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறையினர் நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலாக, நம்மளை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் இப்படி வந்து நடக்கும்போது பொதுவாகவே இளைஞர்களும் சரி, குழந்தைகளும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களைப் போல தான் பழக்க வழக்கங்களை கற்றுக்குவாங்க அப்படின் தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பனை போல பிள்ளை இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பழமொழிகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய மனதும் உடம்பும் கூசக்கூடிய செயல்களை செய்யும்போது குழந்தைகளும் நம்மளை பின்பற்றுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏன் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. உண்மையிலேயே அந்த இளைஞன்தான் ரொம்ப பாவம் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். உண்மையிலேயே அவருக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் நம்பணும், வேறு வழியே கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான்ஸில் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.